நம்ம எல்லாருமே சினிமாவில வர காமெடி தான் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரங்கிட்ட இவ்வளவு பணமா அப்படிங்கிற மாதிரி சில காட்சிகளை நகைச்சுவையா பாத்துருப்போம் நிஜத்துல கூட இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில இப்போ உண்மையாவே பிச்சை எடுக்கிற ஒரு மூதாட்டி கிட்ட கட்டுக்காட்டா பணமும் நகைகளும் இருந்திருக்கு இப்போ இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் நம்ம இப்போ இந்த வீடியோல தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிச்சை எடுத்துட்டு இருந்த ஒரு மூதாட்டி பையில இப்போ கட்டுக்கட்ட ரொக்க பணமும் ஜொலிக்கிற தங்க நகைகளும் இருந்திருக்கு புதுச்சேரி காந்தி வீதியில அமைஞ்சிருக்க ஒரு மிகப்பெரிய கோவில் தான் ஈஸ்வரன் கோவில் இந்த கோவிலுக்கு வெளியே தினமும் ஏராளமான பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இந்த பிச்சைக்காரர்கள் வந்து அந்த கோவிலுக்கு போற பொதுமக்களுக்கு இடையூறா இருந்திருக்காங்க இதனால நகராட்சி நிர்வாகம் வந்துட்டு அந்த பிச்சைக்காரர்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து நகராட்சி ஊழியர்கள்

பேங்க் பாஸ்புக்னு இவ்வளவு விஷயங்களையும் மூதாட்டியா இந்த பையில வச்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க வச்சிருந்த பேங்க் பாஸ்புக்க சோதனை செஞ்சப்போ அந்த மூதாட்டியோட அக்கவுண்ட்ல சுமார் ஒரு லட்சம் ரூபாய் பணமும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் போலீசார் வந்துட்டு அந்த மூதாட்டிய விசாரிக்கிறப்போ புதுச்சேரியில இருக்க வாழைக்குளம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ராமன் அப்படிங்கிறவருடைய மனைவிதான் இந்த மூதாட்டியான பர்வதம் தன்னுடைய கணவரான ராமன் இருந்ததுக்கு பிறகுதான் இந்த பர்வதம் அப்படிங்கிற மூதாட்டி தான் ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்ததா ரொம்பவே சோகமா சொல்லியிருக்காங்க இப்போ போலீசார் வந்துட்டு அந்த மூதாட்டியோட பாதுகாப்பு கருதி அந்த மூதாட்டி கிட்ட மேலும் விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இந்த சம்பவம் இப்போ எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்